வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. எங்களால் முடிஞ்ச கண்மை தகவலை கொடுத்துட்ருக்கோம், சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க. மோடி அவர்கள் குமரி பயணம், இது இப்போ இந்திய அரசியலில் வந்து பெரும்பாலும் எல்லாராலும் பேசப்பட்டுருக்கு. அதைவிட தாண்டி இவ்வளவு பிரம்மாண்டமான ஏற்பாடுடன் வராரா? அதாவது என்னென்னா, பிரம்மாண்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வெள்ளை மாளிகையில் தோக்கிற அளவுக்கு பிரதமர் மோடி அவர்கள் குமரி பயணம், கேமரா தொடர்ந்து லைவு. அவர் அன்னைக்கு வெளியில் வரும்போது, 1ஆம் தேதி வெளியில் வரும்போது அவர் என்ன பேச போகிறாருங்கிறத இந்திய தொலைக்காட்சிகள் எல்லாருமே லைவ், வெளிநாட்டிலேருந்து கூட வரவதற்கான ஏற்பாடுகள்லாம் தயாராகிட்டுருக்கு. லைவுக்கு காசு கொடுக்கறது, இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா இதை பெரிய அளவுக்கு ப்ரமோட் பண்ணணும். 1ஆம் தேதி 31ஆம் தேதி முழுக்க ஐயாவை பற்றி தான் பேசணும். ஐயா திருவனந்தபுரம் எப்போ வராரு, எங்கே போகிறாரு, என்ன பண்ணுறாரு. அப்போ இன்னொரு விஷயம், ஏற்கனவே நரேந்திரர் அப்படிங்கிற பேர் கொண்ட விவேகானந்தர் அந்த விவேகானந்தர் பாறையில் உட்காந்து தியானம் பண்ணார். அதற்கு பிறகு அவர் பேர் கொண்ட மோடி அவர்கள் அங்கே போய் போகிறத பார்க்கும்போது நிறைய பேர் சொல்கிறாங்க, இல்லை இல்லை, விவேகானந்தருடைய மறு உருவம் தான் ஐயா. ஏன்னா ஒவ்வொரு நாளும் புதுசு புதுசாக சொல்லிட்டுருக்காங்க, முதல்ல கடவுள் அவர் அனுப்பிச்சாருன்னு சொன்னாங்க. இன்னொரு பக்கம் வந்து, இல்லை இல்லை, நரேந்திரர் விவேகானந்தருடைய மறு உருவங்க, அதனால தான் அந்த ஆத்மா வந்து அதே இடத்துக்கு போய் பிரார்த்தனை பண்ணணும்னு நினைக்கிது, வேறு ஒன்றும் இல்லை, மக்களுக்காக தான் எல்லாமே அப்படின்னு இப்போ உலாவிட்டுருக்கு. சரி என்னங்க வராரு, சாதாரண செலவெல்லாம் இல்லைங்க, அரசாங்க செலவு அப்படின்னு பார்த்தா அது ஒரு, அது பார்த்தீங்கன்னா மலைக்க வைக்கக்கூடிய செலவு. சரி, அரசாங்க செலவு, ரைட், பிரைம் மினிஸ்டராக வராரு. சரி, இதை வந்து இப்போ காங்கிரஸ் திமுக எல்லாம் வந்து மனு கொடுத்துட்டாங்க. இது ஒன்று போதும், நம்ம முதல் நாள் சொன்னோம், மோடியுடைய எப்படி சொல்கிறது, ஐடியாங்கிறது, மற்றவங்களுக்கெல்லாம் ஐடியா கொடுக்குற மோடி அவர்கள் தனக்குன்னா எப்படி இருப்பார், அவர் வாரணாசி தொகுதி. அப்போ என்ன பண்ணுறாரு, வந்தாலும் மேட்ரு வரலைனாலும் மேட்ரு, எப்படி பாருங்க ஐயா, நான் வந்து பிரார்த்தனை பண்ண போகிறேன், அதுக்கு கூட இன்றைக்கி சனாதன சக்திகள் விடமாட்டேது. திமுக மிகப்பெரிய சனாதன சக்தி அப்படின்னு எங்கே போய் பேசுவார், வடமாநிலத்தில் பேசுவார். அப்போ அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எப்படி யோசிப்பாங்க, என்னங்க ஐயா வந்து பிரார்த்தனை பண்ணுறது ஒரு குற்றமா அப்படின்ட்டு. இப்போ காங்கிரஸும் சேர்ந்துக்கிச்சு, சரி இதுக்கு மேலாம் முடியாது, தேர்தல் ஆணையத்திட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. தேர்தல் ஆணையம் என்ன பண்ணணும்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும், அதை நம்ம எப்படி சொல்கிறது, ஏங்க அது லெட்டரே வரலைங்க அப்படின்ட்டுருவாங்க அவங்க. இன்னொன்று, இதை விட காமெடியாக இன்னொருத்தர் கமெண்ட் போடுறாரு, ஒன்று லெட்டர் கொடுத்துட்டீங்களா, ஆமாம் சார் லெட்டர்லாம் கொடுத்தோம், சரி 2ஆம் தேதி முடிவு எடுத்துருவாங்க. ஏங்க 1ஆம் தேதியெலாம் வெளியில் வந்துடுவாருன்னா, அதான் சொல்கிறேன், 2ஆம் தேதி முடிவு எடுத்துருவாங்க. ஏங்க உங்களுக்கு 1000 வேலை இருக்குங்க, வெள்ளிக்கிழமை வீட்டுக்கு போனால் சனி நேரம் லீவு, 2 நாள் லீவு, எப்படி தேர்தல் ஆணையர்கள் பார்ப்பாங்க, நீங்களே சொல்லுங்கள். கவர்மெண்ட் ஆஃபீஸ் தானே, வெள்ளிக்கிழமை போனான்னா ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை தான் சொல்ல முடியாது. திங்கக்கிழமை அவர் வெளியில் வரும்போது ரைட்டு லெட்டரை பார்த்துட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க, அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்களே கொஞ்சம் யோசனை பாருங்கள் இந்த காமெடியை, சத்தியமாக சொல்கிறாங்க, உலகத்தில் எங்கேயுமே இந்த மாதிரி ஒரு காமெடியெலாம் நடக்காது. அவர்கள் உணர்வு அவர்களுக்கு பெரிய விஷயம். இதை வந்து அது என்னென்னா, இப்போ என்ன சொல்கிறாங்க லேட்டஸ்ட்டாக, சார் சாதாரணமாக இல்லை சார், 100 கேமராக்கு அலோடு. நம்ம கேட்குறோம், 100 கேமராவா, என்னங்க அது அப்படின்னா, ஆமாங்க, ஏங்க தியானத்துக்கு போகிறவர் எதுக்குங்க கேமரா கொண்டு போகிறாருன்னா, ஏங்க அவருடைய ஆன்மீகத்தை வந்து உலகம் ஃபுல்லாக பரப்புகிறாருங்க. ஐயா யார், அவர் கடவுளுடைய ஸ்டெயிட்டான குழந்தை, அவர் தியானம் பண்ணுறத உலக மக்கள் பார்க்க வேணாமா, ஏதாவது காமன் ஏதாவது கேட்டிங்கன்னா அண்ணாமலை சொல்லுவார், உங்களுக்குலாம் மெச்சூரிட்டி இல்லை, தமிழ்நாட்டில் ஒருத்தர் கூட மெச்சூரிட்டி இல்லைங்க அண்ணாமலையை தவிர. அமித்ஷாவும் சொல்கிறார், என்னங்க இது, இது ஒருத்தர் வராரு, வந்தவரை வாழ வைக்கும் தமிழகம், வாங்க ஐயா இந்த ஒரு கோயிலில் ஏன் உட்காருங்க, எல்லா கோயிலையும் உட்காருங்கன்னு சொல்லியிருக்கணும் ஐயா, அதை விட்டுட்டு இப்படி காழ்ப்புணர்ச்சியில் பேசுகிறீங்களே அப்படின்ட்டு என்ன பண்ணிட்டார், அவர் நாளைக்கு மதுரை வரார். என்னன்னு கேட்டால், அவரும் பைரவர் கோயில், மற்ற கோயிலுக்கெல்லாம் அவரும், அதாவது என்னென்னா நான் யோசிப்பீங்க, என்னங்க அது அங்கே பிரச்சாரம்லாம் இருக்குது, இவர் ஒரு கோயிலுக்கு போகிறாரு அவர் ஒரு கோயிலுக்கு போகிறாருன்னா, அதுதான் கடவுளை நம்பினோர் கைவிடப்படாது, இந்த ஒரு வார்த்தையை நான் வச்சுக்கோங்க. கொஞ்சம் யோசனை பாருங்கள், இந்த 50 வயசுக்கு 60 வயசுக்கு மேலே இருக்கவங்களாம் அந்த ஆன்மீகத்தில் ஈடுபாடு, அவங்கெல்லாம் உண்மையிலேயே ஏதோ இருக்குப்பா ஐயா, ஏதாவது போனால் ஏதோ விஷயம் நடக்கும்பா அப்படின்னு சொல்கிறதுக்கான வேலை. சரி என்னங்கன்னா, இல்லைங்க நியூஸ் 18, ஆஸ்தக்கு, இந்தியா டுடே, இந்துஸ்தான் டைம்ஸு, அதாவது அந்த லிஸ்ட்டை பார்த்தீங்கன்னா, எங்கே இவ்வளோ கேமரா எப்படிங்க அங்கே போகணும்னா, போகணுங்க, சரி எப்படி போவோம், இல்லைங்க அதுக்கெல்லாம் வசதியெலாம் பண்ணிட்டோம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவர் சாப்பிட மாட்டார், அவர் விரதம், அதனால் வரும்போது 2 கேள்விக்கு மட்டும்தான் பதில் சொல்வார் ஐயா வரும்போது. எங்கள் June 1 வெளியில் வரும்போது எங்கள் வாக்குப்பதிவு நடக்கிற அன்னைக்கு ஐயா வெளில வருவார். அப்போ என்ன பண்ணுவாங்க, எல்லா சேனல்லையும் கேட்ட வரைக்கும் காலையில் 5:30 வருகிறார், வரப்போகிறார், இதோ வந்து விட்டார், இன்னும் சற்று நேரத்தில் வந்து விடுவார் அப்படின்னு இந்தியா முழுக்க அந்த விவேகானந்தர் பாறையை நோக்கி போவோம்.
இது தமிழர்களுக்கு எவ்வளோ நல்லதுங்க. விவேகானந்தர் பாறையை பற்றி தெரியாதவர்கள் எவ்வளோ பேர் வந்து வருவாங்க, சுற்றுலா பெருகும். பிஜேபிக்காரங்க சொல்கிறாங்க, எங்க என்னங்க தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ பெரிய நன்மை சொல்கிறாரு. தமிழ் அப்படிங்கிறதுல பாசம் மிகுந்த ஒரே தலைவர் ஐயா மோடி தான். அண்ணாமலை தான் வேண்டுகோள் வச்சார், இல்லைங்க ஐயா நீங்கள் எங்கள் ஊருக்கு வாங்க, விவேகானந்தர் பாறையில் வந்து பண்ணுங்க அப்படிங்கும்போது எங்களுடைய குரல் இன்னும் ஒழிக்கும். உலக நாடெல்லாம் என்னங்க சார் திருவள்ளூர் பாறையா, விவேகானந்தரா எங்கே இருக்கார் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அண்ணாமலை ஐடியா கொடுத்து, ஐயா விவேகானந்தருக்கு மட்டும் நிறுத்திடாதீங்க ஐயா அப்படின்னு நம்ம வள்ளுவரையும் பார்த்துட்டு வந்துடுறியான்னு சொன்ன உடனே அங்கேருந்து அப்படியே படகுல போய் வள்ளுவரில் பூத்து ஊறார். கொஞ்சம் யோசனை பாருங்கள், சீன் கரெக்டாக வரும். முதல்ல இங்கேருந்து போகிறது விவேகானந்தர் ஃபேமஸ் ஆகிட்டார், அது இவரால் பாறை ஃபேமஸ் ஆகிட்டு. அடுத்து வள்ளுவர் ஃபேமஸ் ஆகலை இன்னும் உலகம் ஃபுல்லாக. ஐயா மோடி அவர்கள் நேராக வள்ளுவர்கிட்ட போகிறாரு, அங்கே ஒரு பூ முடிஞ்சது. சூப்பராக தமிழ்நாடு எங்கேயோ போயிடும். அண்ணாமலைங்கிற ஒற்றை மனிதர் தமிழ்நாட்டை எங்கேயோ கொண்டு போயிட்டார். அப்படியே சீன் எப்படி ஓகே, சீன்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்னு பாருங்கள். இந்த சீன்லாம் கொஞ்சம் யோசனை பார்த்தீங்கன்னா என்னங்க சினிமா மாதிரி இருக்கீங்கன்னா, ஆமாங்க படமே எடுக்கலாம். நீங்கள் அவங்கள்ட்ட பேசுனீங்கன்னா, சார் என்ன சார் அசாத்திய திறமை சார் அவருக்கு, அவர் அப்படியே ஞான கண்ணால் சொல்லிடுவார் சார், என்னங்க நடக்கிறத எல்லாம் சொல்லுவார் சார். இப்போ கூட போகிறது எதுக்கு சார், வெளியில் வந்ததுக்கப்புறம் அடுத்து வந்த உடனே முதல் 100 நாட்கள் நம்ம என்ன பண்ணணுங்கிறத இறைவன் சொல்வார். இனிமேல் அவரை வந்து இறைவன் தான் சொல்லும் பொழுது இந்த கட்டுப்பாடுகள்லாம் விதிக்கப்படும். இந்தியா முழுக்க எல்லா ஊர்களிலும் ஐயா மோடியுடைய சிலையை திறக்க நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக அண்ணாமலை பார்த்துக்குவார். ஒவ்வொரு ஸ்டேட்லையும் அப்படி பார்த்துக்குவாங்க. ஆனால் தமிழ் அண்ணாமலை விடுறாரான்னு தெரியல, எனக்கு கர்நாடகத்தில் ஒரு கேட்டாலும் கேட்பார், அந்தளவுக்கு தீவிரமாக இருக்கார். இப்போ போகிறத பார்த்தா ரொம்ப தீவிரமான பக்தர் ஆகிட்டார். இதெல்லாம் கேட்கக்கூடிய நிலைமைக்கு நம்மளை வச்சுட்டாங்க பாருங்கள். நம்மளெல்லாம் பார்த்தா எப்படி இருக்குங்கிறது இவங்களுக்கு தெரியல. சரி இப்போ விஷயத்துக்கு வருவோம், பேசிக்கிட்டே போகலாம் பொழுது வரை பற்றி பேசுகிறதுனா, ஏன்னா ஒன்றுமே புரியலைங்க. நம்ம பைடனை பார்த்துருக்கோம், அவர் யார் நம்ம எவ்வளோ பேரை பார்த்துருக்கோங்க. உலக வரலாற்றில் இப்படி ஒருத்தர் இனிமேல் பிறப்பாராங்கிறது ஒரு டவுட். அவரே சொல்லிட்டார், ஆமாம், ஏன்னா ஹிட்லர் சொல்லாது, முசோலினி சொல்லாது, யாருமே சதாம் ஹுசேன் கிதாம் ஹுசேன் எவ்வளோ பேர் இருந்தாங்க. ஆனால் தான் ஒரு அங்கேருந்து பிறந்தேன்னு சொன்னார் பாருங்கள், அங்கே தான் அந்த ஸ்கிரிப்ட் டச் இருக்குது பாருங்கள், அந்த டச். இது யாரும் எதிர்பார்க்கவே மாட்டீங்க. ஆனால் நம்ம உண்மையிலே நீங்கள் நம்ம பழைய பதிவு பாருங்கள், நம்ம சொன்னோம், நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. தூங்கி எழுந்திரிச்சு வந்து கடவுள் என்கிட்ட சொன்னார், ஐயா மோடி ஏன் கஷ்டப்படுறீங்க, 74 வயசாகுது, நீங்கள் அப்படியே அமைதியாக இருங்க, இந்திய மக்கள்லாம் உங்களுக்கு ஓட்டு போட்டுருவாங்க ஐயா, அடுத்து நீங்கள் அமெரிக்கா கூட பிடிக்கலாம் ஐயா, ரஷ்யா கூட பிடிக்கலான்னு சொன்னார். பட் நான் சொல்லிட்டேன், இல்லை எனக்கு இந்தியாவே போதும்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சிரிக்காமல் சொல்லுவார். அதுக்கும் சில ஜிகே இல்லை ஆமாம் மோடிஜி வந்திருப்பாருங்க அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இப்போ என்ன கதை, கன்னியாகுமரியில் நீங்கள் வரீங்க, இப்போ வரதுக்கு ப்ரோக்ராமா, இப்போதைக்கு 100 கேமரா, இப்போதைக்கு 60 சேனலில் லைவ், அதை வந்து விட்டார் வரப்போகிறார் அதெல்லாம் இருக்கும். இது இல்லாமல் இன்னும் ஃபாரின் மீடியா அங்கேருந்து ஆள் கூட்ட அவங்களும், இப்போ ஃபாரின் மீடியா விடலாமல் வேணாமான்னு டவுட். ஏன்னா ஃபாரின் மீடியா வருவாங்கனாலும் முதல்ல, ஆனால் இன்னொன்று வருவாங்க, இப்படி ஒரு அதிசயம் நடக்குதுன்னு கூட வரலாம். இப்போ இதற்காக ஆகக்கூடிய செலவுகள், ஐயா மோடி வர்றதுனால ஒரு 3 நாள் இல்லையா, இன்றைக்கி 30ஆம் தேதி, 30ஆம் தேதியிலேருந்து யாரும் மீன் பிடிக்க போகக்கூடாதுப்பா, எல்லாம் கடலோர காவல்படையெல்லாம் ரவுண்ட் பண்ணுங்கப்பா, ஐயா வராருப்பா, ஒருத்தரும் அங்கே வரக்கூடாது. சுற்றுலா, ஐயா வந்து தியானம் பண்ணும்போது சுற்றுலாவா, அது எதுவுமே வரும் இல்லைங்க ஐயா, 6ஆம் தேதி ஸ்கூல்லாம் திறந்துருவாங்க ஐயா, அதுக்கு முன்னாடி இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை கடவுள் வராது என்னங்க அதே இப்படி போயிட்டு, என்ன நீங்கள் அதெல்லாம் 9 கிலோமீட்டர் தூரம் நின்றுட்டு வேணால் பண்ணுங்கள். அவர் போனதுக்கப்புறம் ஐயா வந்துட்டு போனார், இறைவன் வந்துட்டு போகிறார், நீங்கள் பூஜை பண்ணுங்கள், அதுக்கு அளவுடு அப்படின்னுங்கிற மாதிரி இப்போ ஒரு பெரிய பில்டப்பை கொடுத்துட்ருக்காங்க. உண்மை அதாவது இத்தனை கேமரா, இத்தனை கோடி செலவு, ஏன்னா இவங்க சொல்கிற கணக்குன்னு செய்கிறதுக்கணும். என்ன சொல்கிறாங்க, ஐயா மோடி அவர்கள் இந்த 10 ஆண்டுகளாக வெளிநாட்டுக்கு போனார்ல, அந்த கணக்கு பார்த்திங்கன்னா அவங்க சொல்கிற கணக்கு குறைஞ்சது 900 கோடி ஐயா போயிட்டு, விமான செலவு மட்டும். இதில் காமெடி என்னென்னா, இங்கே இருக்கக்கூடிய கர்நாடகாவில் ஒரு மடத்துக்கு வராரு, இது சரணாலயத்துக்கு வராரு, திறந்து வைக்கிறாரு, அங்கே ஒரு ஹோட்டலில் தங்குறாரு, 80 லட்சரூபா கொடுக்கலையாம், அதுக்கு இப்போ அவங்க நோட்டீஸ் அனுப்ப தயாராகிட்டாங்க. அது ஏன்னா அங்கே கர்நாடகத்தில் டிகே சிவகுமார் சொல்லியிருப்ப அனுப்பு நான் பார்த்துக்கிறேன்ட்டு, இப்போ அதெல்லாம் தயாராக இருக்குது. இப்போ என்ன சொல்கிறாங்க, கர்நாடகாவில் இவ்வளோ பேலன்ஸ், இந்தியா முழுக்க இவர் எவ்வளோ பேலன்ஸ் வச்சுருக்காருன்னு தெரியல, அதையும் தாண்டி வெளிநாட்டில் எவ்வளோ பேலன்ஸ் வச்சுருக்காரு தெரிலங்கிற அளவுக்கு பேசிட்டாங்க. அப்போ இதே அண்ணாமலை என்ன சொல்லுவார்னா, இல்லை இல்லைங்க வெளிநாட்டிலே போய் இந்தியா வந்து பேலன்ஸ் வைக்குதுன்னா, அப்போ ஜியை பற்றி தெரிஞ்சுக்கோங்க, யாராவது பேலன்ஸ் வச்சாங்களா, வெளிநாட்டில் இந்திய பணம் போய் சேரக்கூடாதுங்க, அதற்கு கூட பேலன்ஸ் வைக்கிற ஒரே பிரதமர் நம்ம ஐயா பிரதமர் தான் அப்படின்னு கூட சொல்லுவார். இப்படி
பெரிய இந்தியா முழுக்க இன்றைக்கி பேசக்கூடிய ஒரு விஷயமாக இது ஆகிருக்குதுங்கும்போது ரொம்ப வருத்தமாக சொல்கிறோம். வேலையின்மை விவசாயம் எதை பற்றியும் கவலை இல்லை. ஐயா வந்து உள்துறை அமைச்சர் இங்கே வர்றாரு அங்கே வர்றாரு. இப்போ ஆர்எஸ்எஸ் எப்படி பார்க்கும்? இதில் காமெடி என்னென்னா, ஆர்எஸ்எஸில் இவர் இருக்கும்போது இவர் கூட ஒன்றா இருந்த அந்த பேர் நல்ல பேர் கூடையே இருக்கார். அவர் என்ன கேட்குறாராம், என்னங்க இந்த மாதிரிலாம் நீங்கள் நானும் நீங்கள் ஒன்றா தானே இப்போ இருந்தோம், என்னமோ நல்ல பேர் கூட தானே இப்போ இருந்தோம், நவீன் இப்போ உபயோகத்தா ஏதோ ஒரு பேர் கூட தான் போயிருந்தோம், நீ இந்த மாதிரி ஆடம்பரமாக இருக்கேன்னு கேட்டதுக்கு, குஜராத்தில் முதலமைச்சராக இருக்கும்போதே அவரை அடித்து காயப்படுத்தி அவர் இது வரைக்கும் ஆள் இல்லை, எங்கே போகிறாரு தெரில. இன்னொன்று, ஆர்எஸ்எஸ் தன்னுடைய நூற்றாண்டு விழாவை கொண்டாடணும் 25வது வருஷம். அதை மோகன் பகவத் சொல்கிறார், வேணாம் பெருசாக கொண்டாட வேணாங்கிறாராம். ஏன்னா மோடி இருக்கும்போது கொண்டாடினா ஏற்கனவே மோடி தான் பாதி ஆர்எஸ்எஸ்ஸை முடிக்கிறாரு. ஏற்கனவே ஆர்எஸ்எஸ்க்கு தெரியாதா நான் தான் கடவுளுங்கிற ரேஞ்சுக்கு பேசிட்டாரு, அப்போ ஆர்எஸ்எஸ் எதுக்கு? இத்தனை ஆண்டு காலமாக ஆர்எஸ்எஸ் தன்னுடைய கொள்கையை நிலைநிறுத்தப்பாகணும், தனி மனிதர் வழிபாடுங்கிறது ஆர்எஸ்எஸ் ஏற்றுக்கவே ஏற்றுக்காது, அவங்களாம் கொள்கை தான். மோடி என்னாச்சு, திடீர் நட்டா சொல்கிறாரு ஆர்எஸ்எஸ் ஓகேங்க, பட் நாங்கள் இன்றைக்கி ஸ்ட்ரைட்டாக வளர்ந்துட்டோங்க. இந்த வார்த்தையை சமீப காலத்தில் இதுவரை பிஜேபியில் இருக்கக்கூடிய தலைவர் யாருமே சொன்னதில்லை. அது வாஜ்பாய், அத்வானி, முரளி மனோகர் ஜோஷி எல்லோரும் ஆர்எஸ்எஸ் என்ன சொல்லுதா கேட்பாங்க. ஆனால் இன்றைக்கி ஒருபடி மேலே ஐயா, ஒருபடி இல்லை நிறையாபடி மேலே ஐயா போயிட்டார். ஐயா அடுத்து பிரதமரானால் ஆர்எஸ்எஸ்க்கே ஆபத்து, பிஜேபிக்கு ஆபத்து, முதல்ல இந்தியாவுக்கே ஆபத்து. அது விடுங்க இந்தியா, நான் என்ன சொல்கிறேன், ஆர்எஸ்எஸ்க்கு ஆபத்து இருக்கட்டும், பிஜேபி ஆபத்து இருக்கட்டும், இந்தியாவுக்கு பிரச்சனை. அவங்க ரெண்டு பேர் இருந்தாங்கன்னா நமக்கு என்ன என்ன சொல்கிறீங்க? அவங்க கிச்சது அவங்க பார்த்துக்குவாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பெரும் பரபரப்புக்கு மத்தியில் நாளேடுகளில் விளம்பரங்கள், ஐயா வரார் ஐயா வரார்னு விளம்பரங்கள் எல்லா ஊர்லேயும் விளம்பரம் கொடுக்கப்படும், நம்ம இது லைவ் பண்ணப்படும். அதில் வந்து இன்னொரு விஷயம், நாளையிலேருந்து ஆரம்பிச்சுருவாங்க, ஐயா பாருங்கள் ஏன் இந்த மாதிரி எல்லோரும் எந்திருக்கிறாங்க. பட் என்னுடைய கொள்கையில் ரொம்ப உறுதியாக இருப்பேன், விவேகானந்தர்கிட்ட போய் பண்ணியே தீர்வேன் எந்த விதமான எனக்கு வந்து அதனால் ஓட்டே ஓட்டு உடல்நிலையே போனாலும் பரவாயில்லங்கும்போது இன்னொருத்தர் சொல்கிறார், ஐயா 3 நாள் இல்லைங்க 300 நாள் இருப்பாருங்க சாப்பிடாமல். எப்படிங்க இருப்பாருன்னா, அதான் கடவுள்கிட்டருந்து ஸ்ட்ரைட்டாக வந்திருக்காருல, 300 நாள் சாப்பிடாமல் இருப்பார், உங்களால் இருக்க முடியுமா? அந்த அளவுக்கு அவர் மெருகேற்றிட்டு வரப்போகிறாரு. அடுத்த 5 வருடங்கள் இந்தியாவை ரொம்ப பெரிய லெவலுக்கு ஆக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாருன்னா நம்மளும் கேட்குறாங்க, ரைட்டுங்க 10 வருஷமாக இருந்தார் ஏங்க முன்னுக்கு வரலன்னா? அதாவது எப்பயுமே டைம் ஒர்க் அவுட் ஆகணும், இப்போ அந்த டைம் வந்திருக்குது. நேரங்காலம் பார்க்கணுங்கிறது ஏன் சொன்னாங்க? அதான் நம்ம அண்ணாமலை டைலாக் சொன்னால், யாருக்கும் மெச்சூரிட்டி இல்லை, மெச்சூரிட்டி இல்லாத கொண்டு அவர் பேச மாட்டார். மீண்டும் சந்திப்போம், நன்றி, வணக்கம்.